சாதி ரீதியா எங்களை ஒடுக்கிறதுக்கு பதிலா பேசாம எங்களை கருணை கொலை பண்ணிடுங்க. தான் தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி ஹைதராபாத் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அப்பாவுக்கு ரோஹித் விமலா எழுதின கடிதத்தோட வாக்கியங்கள் தான் இது. ரோஹித் விமலா ஒரு தலித் இல்லைன்னு சொல்லி தெலுங்கானா காவல்துறை அவரோட கேஸையே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஓபிசி சமூகத்தை சேர்ந்த தன்னோட அப்பா குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போக மாலாங்கிற தலித் சமூகத்தை சேர்ந்த அம்மாவோட துணையான ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல ஆய்வு மாணவரா படிச்சுட்டு இருந்தாரு ரோஹித் விமலா. அம்பேத்கரை அமைப்போட இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப ஏபிவிபி மாணவர்களோட சதியால சாதி ரீதியா ஒடுக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அவரு 2016 ஜனவரி 17 தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ டிஆர்எஸ் கட்சி ஆட்சியில இருந்த நேரத்துல 2018 வழக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. 7 அவுதுంది ரோஹித் வேமுலா இஷ்யூ జరిగేంత వరకు మాకు జస్టిస్ రాలేదు. ஆனா வழக்கு முடிச்சு வச்சு 5 அப்புறமா மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த இந்த 2024 மார்ச் 21 தெலுங்கானா போலீஸ் வழக்கு முடிச்சு வைக்கிறதுக்கான இறுதி அறிக்கைய உயர் நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சது. அதுல ரோஹித் விமலா தலித்தே இல்ல, தன்னோட சாதி வெளிப்பட்டுடுங்கிற பயத்துல அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால வழக்குல குற்றச்சாட்டப்பட்டிருந்த பாஜக எம்பி பண்டாரு தாத்ரேயா, ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தோட அப்போதைய துணைவேந்தர் அப்பாராவுன்னு எல்லோரும் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்காங்க. ஆக சமூக நீதி பேசுற காங்கிரஸ் விமலாவோட அம்மாவை பாரத் ஜோடா யாத்திரைக்காக பயன்படுத்தின காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது ஏன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதெல்லாம் சரியா? விமலா உயிரோட இருந்தப்போ இப்பவும் அவங்க தங்கியிருந்த பட்டியலின மக்கள் பகுதியை ஃபாலோ பண்ற எல்லாத்தையும் விமலா ஃபேமிலியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமலா இருந்ததுக்கு அப்புறமா அவர் தலித் இல்லைன்னு சொல்றது உண்மைனா தலித்னு சொல்லி சொல்லியே அவர் பல்கலைக்கழகத்தை கொடுமைப்படுத்தினதும் அதனால அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதும் உண்மைதானே? Says that our presence in public places and our presence in a hostel premises administration building are can be treated as criminal acts. இது எல்லாத்துக்கும் மேல விமலா தற்கொலை பண்ணிக்கிட்டது 2016. அப்போ தெலுங்கானால ஆட்சியில இருந்தது டிஆர்எஸ், மத்தியில ஆட்சியில இருந்தது பாஜக. மத்திய அரசு உதவியோட வழக்குக்காக மாநில அரசு அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை சமர்ப்பிச்ச வருஷம் 2018. அப்பவும் மத்தியில பாஜகவும் மாநிலத்துல டிஆர்எஸும் ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆக அப்போது கிடப்புல போடப்பட்ட அந்த விசாரணை அறிக்கைய மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்துல தெலுங்கானால மக்களவை தேர்தல் நடக்க போற 25 முன்னாடி உயர்நீதிமன்றத்துல அறிக்கைய சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. மே 15 தெலுங்கானால இருக்கிற மொத்தம் 17 ஒரே கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு. மாநிலம் முழுக்க சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிற காங்கிரஸ் தன்னோட வலிமையையும் மீறி எதிர்த்து நிக்கிற பாஜக கட்சியை சேர்ந்த ஸ்மிருதிய விடுவிக்கிறதா அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யார் இதுல அபட்டமான அதிசயம் ஆடிட்டு இருக்காங்கன்னு இன்னுமா நமக்கு சொல்லி தெரியணும். ஒருவேளை இதை இன்னும் நோண்டனா மத்திய பிரதேசத்துல வேபம் என்கிற ஒரு தப்ப மூடி மறைக்க 140 மர்மமான முறையில இருந்த மாதிரி இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல விமலா அம்மா உட்பட அவங்க குடும்பத்தை சந்தித்த முதலமைச்சர் ரேவத் ரெட்டி வழக்கு திரும்ப விசாரணைக்கு எடுக்கிறதா உறுதி கொடுக்க உங்களை முழுமையா நம்புறோம்னு ரோஹித் அம்மா பதில் கொடுத்திருக்காங்க. ரோஹித் குடும்பமே
இந்திய கூட்டணியை நம்பும் போது இந்த பிரச்சனையை யார் அரசியலாக்குறாங்கன்னு நாம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. நீதிக்கான போராட்டத்தையும் நடத்த வேண்டியிருக்கு. விமலாக்காக குரல் கொடுப்போம்.